உண்மையான அகோரி எப்படி இருப்பாங்க? விபூதி அணிஞ்சவங்க எலும்பு மூணு மாலை போட்டவங்க அகோரின்னு சொல்றது மகா தப்பு. குழந்தையிலே அந்த சின்ன வயசுலேயே அந்த கடாக்கை வந்து அந்த ஆணோட இது இல்லாமல் அந்த அடிச்சு விட்டுருவாங்க. அந்த ஆண் அகோரிகளுக்கு குருமார்கள் அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. இவ்வளோ நாள் யாராவது என்னை பார்த்துருப்பீங்களா இந்த மாதிரி பேசுறது கிடையாது. ஒரு தவறு நடக்கும் பொழுது அதை கேட்குற உரிமை எனக்கு உண்டு. காசியில் மட்டும் தான் அகோரி இருக்கா, அது தவறு. உங்களுக்கு நான் ஓப்பன் சேலஞ்ச் தரேன். எந்த கோவில்லையாச்சு இல்லை எந்த வீட்லேயாச்சு யாராவது தூமாவதி வழிபாடு இருக்க முடியுமான்னு கேளுங்க. சிவபெருமான் வந்து அப்படியே மயானத்தில் உட்காந்துன்னு ஆமாம் இப்படி வந்து உறிஞ்சின்னு இருப்பார். நீங்கள் வந்து அகோரிகள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற நேரத்துக்கு போகும். நீங்கள் பார்க்குறவங்களா அகோரிகளாக போகும் இல்லை. அவங்க எவ்வளோ மூர்க்கத்தனமாக இருந்தாலும் எவ்வளோ ஹார்டாக இருந்தாலும் ஏய் நீ என்ன பதில் சொல்கிற? இல்லை கேட்குறேன். உனக்கு எப்படி தெரியும் சாஃப்ட்டுன்னு? இப்போ நம்ம முன்னாடி பேசின மாதிரி தான் கட் பண்ணுத. நீங்கள் நீ வாயை தரக்கூடாது, எக்ஸ்பிளேஷன் பண்ண போகுது. ரொம்ப தவறு பண்ணுறீங்க. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. அதாவது நிறைய கேள்விகள் இப்போ ரீசெண்ட் டைமில் நிறைய கேள்விகள் எழுந்துச்சு மேம். முதல் கேள்வியாக வந்து அகோரி யார், உண்மையான அகோரி எப்படி இருப்பாங்க? விபூதி அணிஞ்சவங்க எலும்பு மூணு மாலை போட்டவங்க அகோரின்னு சொல்கிறது மகா தப்பு. அதை நான் வந்து உங்களுக்கு ஒன்று ஒன்றா இப்போ விளக்குறேன். ஆக்சுவலி அப்போ தான் உங்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக. ஏன்னா சரியா அந்த விஷயம், ஏன்னா நிறைய விஷயங்கள் இப்போ தவறாக நடக்கும் பொழுது இந்த நிலையிலேருந்து நாங்கள் பார்த்துருக்கிறதால நாங்கள் எல்லாமே கடந்து தான் வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது இப்போது இதுதான் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லாமே நம்ம கண்ணால் கோயிலுக்கு போனால் பார்க்க முடிய தீட்சைகள் இவங்களாம். புரிதா உங்களுக்கு? ஸோ இவங்கெல்லாம் வந்து நம்ம பூமியில் இந்த உலகத்தோட பந்துக்குள்ளே இருக்கிறது, அதாவது நம்மளை மாதிரி ஆனால் சன்னியாசம் பெற்றிருப்பாங்க. ஆனால் அகோரிகள் சொல்லும் பொழுது அதோட நிலைப்பாடே வேறு, அதோட வளர்ச்சி வேறு, அதோட புனித தன்மை வேறு, அதோட பிரயோகமே வேறுன்னு சொல்ல வரும். அதாவது முதல் ஒரு அகோரி ஆணாக இருந்து அகோரி ஆக முடியாது. புரியுதா? புரியுது. நீ வளர்ந்து அகோரி ஆக முடியாது. குழந்தை பிறக்குதுல்ல, அப்போது அந்த குழந்தைகள் பிறக்கும் பொழுது சிலவங்க அந்த குழந்தை வேணான்னு சொல்லிட்டு அகோரிகளோட மடம் இருக்குல்ல தாபான்னு சொல்லுவோம், இல்லை அவங்களோட மட்டுன்னு சொல்லுவோம், அதெல்லாம் வடநாட்டில் தான் இருக்குது. ஓகே. அங்கே போயிட்டு கொடுத்துருவாங்க. குழந்தை வேணான்னு சொல்லிட்டு அங்கே அந்த குழந்தை போய் கொடுத்துருவாங்க. ஓகே. சில இடத்துல ஜாதகங்களையோ இதுலையோ இந்த குழந்தை வேணாம், இப்படிப்பட்ட எங்களுக்கு குழந்தை வேணாம், அந்த குழந்தை எங்கே கொடுத்துருங்கன்னா அதை எடுத்து போய் கொடுத்துருவாங்க. ஓகே. அவங்க 9 வயசு வரைக்கும் அந்த குழந்தை வளர்த்து வெயிட் பண்ணுவாங்க. ஓகே. எத்தனை வயசு வரைக்கும்? 9 வயசு. 9 வயசு வரைக்கும் அந்த 9 வயசுலேயே அந்த குழந்தை சின்னதுலேருந்தே அந்த ப்ராக்டிஸில் வந்துடும். அந்த பூஜையில் தான் அது வளரும். அந்த பூஜையில், அந்த யோகாசனத்தில், அந்த முத்திரைகளில், என்ன அந்த மந்திர இதுலேயே வளர்ந்துடும். ஒரு கட்டம் வந்த பிறகு, என்ன ஒரு கட்டம் வளர்ச்சி ஆன பிறகு அந்த குழந்தைக்கு நம்ம வந்து ஒரு வயசுக்கு வந்த பிறகு, அதாவது ஒரு கட்டம் வந்த பிறகு, பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆடு கோயிலுக்கு வளர்த்து கொடுக்கணும், ஒரு காவு கொடுக்கணுன்னா முதல்ல அந்த ஆடு குட்டியை நம்ம வளர்ப்போம். ஓகே. அப்போது அந்த ஆடு குட்டிக்கு அந்த கொட்டை அடிக்கல் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த குழந்தையிலே அந்த சின்ன வயசுலேயே அந்த கடாக்கு வந்து அந்த ஆணோட இது இல்லாமல் அந்த அடிச்சு விட்டுருவாங்க. அடிச்சு விட்டால் அந்த கடா மற்ற பெண் கடாவோட சேராது. ஃபஸ்ட்டு. ரெண்டாவது மற்ற கடை விட இந்த கடை 2 மடங்கு 3 மடங்கு நல்லா துச்சமாக ஹைட் அண்ட் வெயிட்டாக நல்லா வளர்ந்துடும். அதுக்கப்புறமா தான் அந்த பலி போய் கொடுப்பாங்களே. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தோடனே அந்த ஆண் அகோரிகளுக்கு குருமார்கள் அந்த மாதிரி பண்ணிவிடுவாங்க. ஓகே. ஓகே. பண்ணிவிட்டு 1 வாரம் 10 வாரம் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படிமா ஃபுல்லாக அந்த வைத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு அந்த ஆணோட விந்தோட இதுவே இல்லாமல் போயிடும். இதுதான் ஃபஸ்ட் அகோரிக்கான ப்ராசஸே. ப்ராசஸே இதுதான். ஓகே. ஃபஸ்ட் இதுதான் ப்ராசஸ். ஓகே. ஒரு முழுமையான அகோரியனை ஆகணும்னா இதுதான் முதல் தகுதி இதுதான். ஓகே. ஓகே. இப்போ 2வது தகுதி சொல்கிறேன். 12 வருஷம் தபஸ் வாழ்க்கை உனக்கு. ஓகே. அந்த டைம்லேருந்து ஆரம்பிப்பாங்களே. எத்தனை வருஷம்?
பன்னெண்டு வருஷம் 12 இயர்ஸ் நீ உனக்கு எல்லா விதமான யோக நிலைகளுமே எல்லா விதமான மந்திர சித்தியுமே எல்லா விதமான பூஜை முறைகளும் சொல்லி கொடுத்துருவாங்க. இதுக்கு பிரதானம் யாருன்னு பார்த்தா காளி கால அது பின்னாடி வரலாம். இந்த அம்மா பற்றி பின்னாடி பேசலாம், முதல்ல இவங்களை பற்றி பேசிடலாம். ஓகே சரிங்க, வந்துடுவாங்க. 4 இடத்துல தீட்சைகள் கொடுப்பாங்க. ஒரு அகோரி ஆகட்டும், 4 இடத்துல தீட்சைகள். 4 இடத்துல நான் கும்பமேள 4 இடத்துல நடக்கும்ல, என்ன இந்த 4 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல கும்பமேள தீட்சை கொடுப்பாங்க. ஓகே சரியா, அது அகோரி தீட்சை கொடுப்பாங்க. இந்த அகோரி தீட்சைக்கும்னு ஒரு பலம் உண்டு. ஆக்சுவலி எப்படின்னா, இப்போ சில மனிதர்கள் பிறப்பிலே ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, ரொம்ப சாந்தமாக இருப்பாங்க வச்சுங்களேன். இப்போ ஒரு அகோரி என்பது எல்லாம் முற்றிலும் தொடர்ந்து அவங்க வெளி வரும்பொழுது அந்த பலம் அவங்களுக்கு வேணும். ஸோ பயத்தில் இருந்தால் அது நல்லா இருக்கு. அதில் ஒரு சுவாமியா எடுத்து, இப்போ எப்படி ஒரு பிரச்சனை எடுத்து எப்படி வெளியே வந்தேன் நான், இவ்வளோ நாள் யாராவது என்னை பார்த்துருப்பீங்களா, இந்த மாதிரி பேசுனது கிடையாது. ஒரு தவறு நடக்கும் பொழுது அதை கேட்குற உரிமை எனக்கு உண்டு சரியா, ஏன்னா அதோட வழிபாடில் இருக்கிறதால நான் அதை மறைச்சிட்டு தள்ளிட்டு போனேன். இந்த வகையிலே தப்பாக போயிடக்கூடாது சரியா, போயிடக்கூடாது சொல்லி நம்ம இப்போ போராடணும். அதோட வெற்றி இந்த அம்மா நம்மளுக்கு கொடுத்துட்டா சரியா. அதனால் அப்படி போகும்பொழுது பயந்தோ அந்த கேரக்டர்ஸ் வயசு பயப்படக்கூடாது. அதனால் அவங்க வந்து இந்த மாதிரி மனநிலை சாஃப்டாக இருக்கிற அகோரிகளாக இருந்தால் உஜ்ஜயினில் கொடுப்பாங்க தீட்சை. உஜ்ஜயின் எப்போனா வருடம் வருடம் 12 வருடமோ இல்லை வருடம் வருடம் வந்து கும்பமேளா நடக்கும்ல, அந்த கும்பமேளால தான் கொடுப்பாங்க. கொடுக்கும் பொழுது உஜ்ஜயினில் அந்த சாஃப்டான குழந்தைக்கு கொடுக்கும் பொழுது அது கால பைரவரவை உருவெடுக்கும். ஆக்சுவலி எல்லாமே என்ன நினச்சிருக்கேன், காசியில் மட்டும் தான் அகோரி இருக்கா, அது தவறு. ஓகே காசி ஒன் ஆஃப் த பார்ட் இருக்காங்க. அப்போ என்ன ஆகுனா அந்த முர்க்கத்தனம் குறைந்து அவங்க சாஃப்ட் பர்சன் ஆகிடுவாங்க. அதாவது அந்த உக்ரம் குறைந்து சாந்தம் ஆகிடுவாங்க. வித்தியாசம் புரியுது அவங்களுக்கு. நம்மளது வந்து நான் இன்னைக்கு வரைக்கும் என்ன நான் அகோரின்னு சொன்னதே கிடையாது. ஆனால் என்னோட குருமார்கள் அகோரி, என்னோட வழிபாடு அகோரிகள் முறை, அம்மா வந்த இடம் காசி. ஓகே ஓகே இதுதான் நிஜமான அகோரிகளோட தன்மை, அகோரிகளோட இது புரியுதுண்ணா. இதை வந்து எல்லாருமே வந்து ருத்ராட்சம் போட்டவங்க விபதி அடித்தவங்க அதனால் நம்ம அகோரியை ஏற்றுக்க முடியாது. இப்போ நீங்கள் கேட்கலாம், அம்மா யாருமா இது வந்து அப்போ முதல் அகோரின்னு. ஆமாம், இந்த முதல் அகோரி பார்த்தீங்கன்னா ஆதிசிவன் தான், பரமேஸ்வரன் சிவபெருமான் தான் முதல் அகோரியே. ஓகே எப்படின்னா, இப்போது அம்பிகை தசமகா வித்யா, திசமகா வித்யாவில் ஃபஸ்ட்டு தேவி இவ தான் தட்சிணகாலி. இவளை தொடர்ந்து சகல தேவியும் வந்துடுவாங்க. அப்போ இந்த அம்பிகையில் 10 அம்சத்தில் தூமாவதின்னு ஒரு தேவி இருக்கிறா. ஓகே அந்த தேவி பேரெல்லாம் யாரும் சொல்லவே முடியாது. ஓகே ஏன், 4 வேதங்களே இன்னைக்கு பயப்படும். நீங்கள் நான் உங்களுக்கு ஓப்பன் சேலஞ்ச் தரேனே, உங்களுக்கு நான் ஓப்பன் சேலஞ்ச் தரேன், எந்த கோவில்லையாச்சு இல்லை எந்த வீட்லேயாச்சு யாராவது தூமாவதி வழிபாடு இருக்க முடியுமான்னு கேளுங்க. ஓகே நடுங்கிடுவாங்க, ஏன்னா மங்களத்தை அமங்கலமாக்கிடுவாள். புரியுது வித்தியாசம் புரியுதா? புரியுதுமா, மங்களத்தை அமங்கலமாக்கிடுவா. அவள் இந்த மாதிரி ஸ்வரூபமாக இருக்க மாட்டாள், ஏன்னா அம்மா சிவன் மேலே நிற்கிறவ, அவள் சிவனை முழுங்கினவ. இப்போ நீங்கள் பார்க்குறவங்களா அகோரிகளா? அப்போ இல்லை, எனக்கு அதுக்கு தான் நான் முதல்ல வந்ததே அதுக்காக. ஏன்னா இப்போ உங்களுக்கு அகோரிகள்னா யாரு, அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்மை என்ன, அவங்களோட நிலை என்ன, புரியுதா? முதல் தீட்சையே பரமேஸ்வரனுக்கு தான். புரியுது மேம். அதுவும் பரமேஸ்வரன் பரமேஸ்வரனா இல்லை, கால பைரவராகவும் அந்த உக்ர ரூபத்தோட அந்த மனநிலையை எல்லாமே இழந்து தன்னை யாருன்னு இழந்து அவர் வந்து அந்த 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 இது சொல்லுவாங்க அந்த கஞ்சா அடிச்சுட்டு. அது ஆக்சுவலி கஞ்சான்னு சொல்லக்கூடாது, ஆக்சுவலி அதுக்கு இன்னொரு விதமான மூலிகை தான் அது. அதை வந்து பாங்குன்னு சொல்லுவாங்க, அந்த பாங்கு தான் ஆக்சுவலி. இன்னைக்கு நிறைய பேர் அதே தப்பா நினைச்சாங்க, கஞ்சா கஞ்சா சொல்லுவாங்க. நீங்க இப்ப தக்குன்னு சொன்ன வார்த்தைக்கே எனக்கே என்ன தெரியுது மேம், என்ன அது கஞ்சா பாங்குன்னு சொல்லுவாங்க. அது இன்னைக்கும் காசியில அகோரிகள் வழிபாடு பண்றது அது, அந்த பாங்கு தான். அந்த பாங் என்ன ஆகும்னா, அந்த பாங்கு தான் ஒரு வந்து முத முதல்ல அந்த சில போட்டோஸ் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சிவபெருமான் வந்து அப்படியே மயானத்துல உட்காந்துன்னு
இப்படி வந்து உறிஞ்சின்னு இருப்பார். அவர் வந்து எந்த ஒரு நிலையும் இல்லாமல் அப்படியே அந்த அகோரி நிலையில் இருப்பார். பார்த்துருக்கீங்களா, அந்த ஃபோட்டோஸ் தான் வந்து நிறைய அகோரிகள் வந்து இது பண்ணுவாங்க. அவங்க தான் குருவாக ஏற்றுக்கினாங்க. சரியா, அப்படி அது பண்ணும் பொழுது தான் அவங்க அந்த அந்த நிலைக்கு போவாங்க. அப்படியே அந்த தபோஸ் நிலைமை, அந்த தப நிலைமை, அந்த அவங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காது புரிதவனுக்கு அந்த பாங். அதே வந்து நிறைய பேர் இன்றைக்கி வந்து கஞ்சா 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 சொல்லுவாங்க. அதே ஃபஸ்ட் தப்பு, மூலிகை தன்மை உடையது இந்த பாங். சரியா, அந்த மாதிரி தான். ஸோ இன்றைக்கி அந்த வழிபாடுலேருந்து பிரிஞ்சவங்க தான் கால பைரவர்கள். நீங்கள் வந்து அகோரிகள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற நேரத்துக்கு போங்க. ஓகே, இந்த இந்த நாலு இடத்துல வந்து இது கும்பமேளம் நடக்கும். இப்போ அடுத்த வருஷம் காஷிக்கு நடக்க போகுது. நீங்கெல்லாம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வாங்க, நானே கூட கூப்பிட்டு போகிறேன். என்னுடைய எல்லா அகோரிகளோட குருமாக உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்றேன். நான் அத்தனை அகோரிகளும் அங்கே வருவாங்க. நீங்கள் அப்போ பார்க்கலாம் அந்த தன்மை. நிஜமாலே நான் சொன்னதெல்லாம் அம்மா சொன்னதெல்லாம் உண்மையா இல்லைன்னு அன்னைக்கு அங்கே வந்து பாருங்க. கண்டிப்பா கண்டிப்பா நான் சொல்லுறது புரியுங்க. அவங்க எப்படி சாப்பிடு, ஏன்னா கிட்ட சேர்க்க மாட்டாங்க. இப்போ நான் வந்து அவங்களோட செயலாக இருக்கிறதால அவங்களோட இதில் இருக்கிறதால என்னை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நீங்களும் என் கூட வந்தால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. புரியுதா? ஏன்னா என் குருக்கிட்ட நான் பேசிடுவேன் நான். அப்போ ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் சொல்லிடுவாங்க. அப்போ வந்து எது உண்மையை வந்து நீங்கள் வெளிக்கொண்டு வரலாம். ஒன்றும் ரொம்ப நன்றி, ஏன்னா இவ்வளோ நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ தெளிவாக விவரித்து எங்களுக்கு ஒரு ஒரு பாயிண்ட் அவுட்டாக சப் கேட்டகரிலாம் போட்டு சொன்னதுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச். இன்னும் பல விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றோம். கண்டிப்பாக நன்றிகள் மேம்.